கவிஞர் தேவசிம்மாவின் வைன் என்பது குறியீடல்ல என்ற கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த கவிதை தொகுப்பை மிடறு மிடராக அருந்தி இன்றைய தினம் நாம் அனைவருமே மயக்கத்தில் இருப்போம். கவிதையை விட வேறென்ன போதை இருந்து விடப்போகிறது இவ்வுலகில்? வரவேற்புரைன்னா, இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க, நூல் வெளியிடுறவங்க, வாங்குறவங்க எல்லாத்துக்கும் பேர் சொல்லிட்டு வரவேற்புரைன்றது ஒன்று இருக்குது. ஒரு 2 நிமிஷம் அதுக்கு முன்னாடி பேசலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஞாயிறு காலை பத்து மணின்னு சொன்ன உடனே ஸ்கூல் நினைவு தான் வந்துருச்சு. ஏன்னா அன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க 10th 12th, இப்போ 8th கூட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10th 12th வைப்பாங்க, அப்போ செம்ம கடுப்பாக இருக்கும். 10 மணின்னா ஒரு 10:30 போகிறது தான் நம்மளுடைய ஸ்டைலு. இன்றைக்கி 10 மணிக்கு தான் ஆஃபீஸ், ஆனால் 10 மணிக்கு என்றைக்கும் போனதில்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 10 மணிக்கும் போட்டோன்னே எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதே போல் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல புத்தகம் வெளியீடு வந்து முதல் முறையாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது அட்டன் பண்ணியிருக்கலாம். முதல் முறை நடக்கிறதுனால உள்ளே வரும்போது எனக்கு ஒரு மாதிரி, இது என்ன இலக்கிய கூட்டம் தானா இல்லை வேறு எதுக்கும் வந்திருக்குமா அப்படின்னு அங்கே வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட 2 முறை கேட்டு தான் உள்ளே வந்தேன். ஏன்னா அப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்போ 11 மணிக்கு தொடங்குறதுனால கண்டிப்பாக அது இலக்கிய கூட்டம்னு ஒரு ஆறுதல் இருக்குது. இப்போ நல்ல வேலை அப்படின்னு என்னுடைய நெருங்கிய தோழிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க என்னை அடிக்கடி. என்ன கேட்பாங்கன்னா, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு எல்லாருமே ஜென்ரலாக கேட்பாங்க. அவங்க எவ்வளோ மணிக்கு வருவீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் அவங்க பேசும்போது, அந்த கேள்வி கேட்கும்போது எவ்வளோ மணினா என்ன, இவ்வளோ மணியா அப்படின்னு. அதுபோல் கவிதைகள் குறித்து நம்ம பேசுகிறோம், கவிதைகள் என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ இப்போ வரிசையாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளோ பேர், இவ்வளோ பேர்ட்டையும் ஒவ்வொருத்தரையும் கேட்டிங்கன்னா இவ்வளோ பேர் சொல்லுவாங்க. குறிப்பாக லாஸ்ட் இயருடைய உரைகளை வந்து தொகுத்து வெளியிட்ட அமிர்தசூரியா கவிதைகள் குறித்து அப்படின்னா, நான் இந்த வயதில் இந்த இடத்துல இதை எப்படி சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லுவார் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சொல்லியிருக்காரு கவிதையை பொறுத்து. இளங்கை கிருஷ்ணனோ, வெயிலோ, ஸ்டாலின் சரணோ எல்லாருமே இப்போ கவிதைகள் குறித்து கேட்டோம்னா அவ்வளோ சொல்லுவாங்க. அவ்வளோ கவிதைகள் குறித்து பேசுகிறதுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல வந்து இந்த ஞாயிறு காலையே இதுக்கு ஒதுக்கி வந்திருக்கிற இலக்கிய கூட்டத்தில் இவ்வளோ சேரீலாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, பல பல சேரீலாம். அவங்களுக்கு முதல்ல வர தெரிவிச்சுக்கிறேன். நூல் வெளியிட்டு வாழ்த்துரை வழங்க இருக்கும் கவிஞர் பெருந்தேவி அவர்களை வரவேற்கிறேன். முதல் பிரதியினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கும் எழுத்தாளர், ஓவியர் சீனிவாச நடராஜன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் நூல் குறித்து எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா, கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன், கவிஞர் வெயில், கவிஞர் மனுஷி, கவிஞர் ஸ்டாலின் சரவணன், எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணா, எழுத்தாளர் அகரமுதல்வன், திருமதி விஜயசக்தி, டிடெக்டிவ் யாஸ்மின் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏற்புரை வழங்க இருக்கும் கவிஞர் தேவசிம்மா அவர்களையும், நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கும் அகிலா ஸ்ரீதர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மறுபடியும் காலை வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் மனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரியணும் இல்லையா, ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடுறாங்க. எனக்கு இவங்களோட அறிமுகம் வந்து வாசகசாலையில் அவங்க இவங்க வந்து மிகச்சிறந்த புத்தக வாசிப்பாளர். ஸோ வாசகசாலையில் வந்து ஒரு கவிதை தொகுப்பு குறித்து பேச அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அப்படியாகத்தான் இவங்க வந்து எனக்கு அறிமுகம். என்ன சொல்கிறது, புத்தக வாசிப்பாளர்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு எப்போது வாசிக்கிறவங்க அப்படி கிடையாது. ஒரு தினமும் வாசிக்கிறவங்க, அவங்கக்கிட்ட ஒரு பெரிய லைப்ரரி அளவுக்கான புக்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க. வாசிக்கிறதோடு இல்லாமல் அதை பற்றின ஒரு சிறந்த விமர்சனமும் அவங்க கூட பேசும்போது அது வந்து நல்லாவே தெரியும். இந்த புத்தகத்தை பற்றின ஒரு சிறந்த விமர்சனம் கூட அவங்க கிட்டேருந்து கிடைக்கும். இது இவங்களோட வந்து முதல் கவிதை தொகுப்பு. புத்தக வாசிப்பு தான் என்னோடய அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறவங்க. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, என் கல்லறை வாசகமும் என்னை ஒரு வாசகி என்றே கூற வேண்டும் அப்படின்ற அளவுக்கு புத்தக வாசிப்பின் மேல் ஆர்வம் உள்ளவர். இவங்க வந்து குளித்தலையில் பிறந்தவர், தஞ்சை மாவட்டத்தில் வளர்ந்தவர், சென்னையில் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறையில் பட்டம் பெற்றவர், அத்துறையில் பணிபுரிந்தவர். இப்பொழுது வந்து அவர் அரசு அதிகாரியாக இருக்காங்க. அதோடு கவிதைகள் முகநூலில் வந்து கவிதைகள் எழுதிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் விளையாட்டாக நான் கூட சொன்னேன், நல்லா கவிதை எழுதுறீங்களே, ஏன் இதை நீங்கள் தொகுத்து ஒரு புத்தகமாக போடக்கூடாது அப்படிங்கும்போது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எப்போ புத்தகம் போட்டாலும் நீ தான் வந்து தொகுப்புரை வழங்குற அப்படிங்கிறத அன்றைக்கே டீல் பேசிட்டோம் நாங்கள். ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இன்றைக்கி என்ன அவங்க கூப்பிட்டுட்டாங்க. இப்போ வந்து நூல் வெளியிடும் தருணம். ஏன்னா இப்போ நம்ம அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் நாம் எல்லாருமே இங்கே கூடியிருக்கிறோம். நூல் வழங்க வர்றவங்க
பற்றி ஒரு சின்ன அறிமுகம். உன் கால் கொலுசாக என்னை அணையும் முன் சில வார்த்தை. ரோஜா நிறத்தின் என் வாந்தியை முதலில் நீ நிறுத்துக. உன் சந்நிதியில் என் கணினியின் கடவுச்சொல் யாரையும் காட்டி கொடுக்காதிருக்கட்டும். ஒருபோதும் நினைவூட்டல்களுக்கு ஆளாகாத பெயர்களில் ஒன்றாக சாம்பலின் அடிவாரத்தில் நான் உறங்கும் வரமும் கொடு நீ ஆடி முடித்த பின். இந்த ஒரு அழகிய வரிகளுக்கு சொந்தக்காரரான கவிஞர் பெருந்தேவி தமிழ் இலக்கிய உலகின் நவீன கவிதை உலகின் மிகச்சிறந்த ராணியாக வலம் வருபவர். கவிஞர் பெருந்தேவியை நூல் வெளியிட்டு கட்டாயம் இல்லை இல்லையா, பட் அவங்க அதை செலுத்தினது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து நூல் வெளியிட்டு பேசிய வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் பெருந்தேவியிலேருந்து ஆரம்பிக்கணும். அவங்க வந்து நான் முதலே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் இந்த விழா அப்படின்னு சொன்னேன். அவங்க சரின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து ஸ்ரீனிவாச நடராஜன் சார், அவர் இது இன்றைக்கி வந்து இந்த புக்கு உங்ககிட்டலாம் இருக்குது அப்படின்னா அது ஒரு மிராக்கிள். அந்த மிராக்கிளை வந்து எத்தனை நாளில் ஒரு மனுஷனால் பாசிபிள் பண்ணியிருக்க முடியும், செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான், நினச்சே பார்க்க முடியாது. ஒரு மாதம்தான், ஒரு மாதத்தில் இந்த புத்தகத்தை வந்து அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நான் முதல்ல கோகிலை நான் அப்ரோச் பண்ண பிறகு அந்த புத்தகம் வந்து என்னுடைய புத்தகமாக இல்லாமல் திரு சீனிவாச நடராஜனோட புத்தகமாக மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர், எனக்கு வந்து ஷார்ட் டேர்மில் இப்படி ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு இன் அ பேக்கேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து அவர் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் ஒரே வார்த்தை நான் எப்பவும் சொல்வேன், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்வேன். ஒரே வார்த்தை தான் சொல்வார், உனக்கு செய்யலம்மா உன்னோட கவிதைக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன். எஸ், ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்னோடய டெக்ஸ்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதரை வந்து எனக்கு கொடுத்துருக்கு, அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து நான் இந்த இடத்துல நன்றி சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் பேச்சாளர்களை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் பார்க்குற என்னோட உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க யாருமே சென்னையில் இல்லை, அதை முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்துட்டு பாம்பேலேருந்து, என் தம்பி பாம்பேலேருந்து வந்திருக்கான் ஒய்ஃபோட, அதுக்கப்புறம் என்னோடய கசின்ஸ் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னோடய சர்வன் மெயின்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நான் சர்வன் மெயின் சொல்கிறது அவங்கள அடையாளப்படுத்துறதுக்காக தானே தவிர வேறு எதுலேயும் இல்லை. எனக்காக ஆசையாக வந்திருக்கிறாங்க அவ்வளோதான், அவங்களுக்கும் கவிதைகளுக்கும் எதுவும் இல்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை நம்ம பிரியாவை பற்றி என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அடுத்து வந்து வாசகசாலை நண்பர்கள், அவங்க வந்து ஐ கால் தம் எவ்ரிபடி வெரி பர்சனலி. அவங்க வந்து அது அருணுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை இருந்தது, கார்த்திக்கும் இன்றைக்கி ஒர்க்கிங் இருந்தது, இல்லைன்னா அவங்க டெஃபினட்டாக எல்லாருமே வந்திருப்பாங்க. என்னால் அந்த கான்ஃபிடென்ஸோடு சொல்ல முடியும், ஏன்னா சச் லவ்விங் பீப்புள் ஐ ஹவ் காட் இன் மை லைஃப். மித்ரா வந்து அப்படி ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்டு இருக்கேன், ஐ லவ் மித்ரா. எல்லாமே அந்த ஒவ்வொருத்தருமே நான் அப்படி தான் பார்ப்பேன். எனக்கு வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் என்ன லவ் கொடுக்குறேன் அப்படின்றது பார்க்குறேன். நீங்கள் இதில் பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா பாதி பேர் எங்கள் அம்மா சைடு உறவினர் சரிங்களா, இன்னொரு பக்கம் என்னோடய புகுந்த வீட்டு உறவினர்கள், அவ்வளோ அன்பானவங்க, ஐ லவ் தெம். இன்றைக்கி வந்து இப்போ ஸ்டேஜில் பார்த்தீங்க இல்லையா, அவங்க வந்து ரெண்டு பசங்க மட்டும்தான் என்னோடய பசங்க, மற்றவங்க எல்லாருமே என்னோடய நாத்தனாரோட பசங்க. எல்லாருமே வந்து ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னா எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து என்கிட்ட இருந்து போக்கி கொடுக்கறதே என்னோடய மாமியார் தான். ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷி. எங்கள் அம்மா எனக்கு செய்யாத விஷயங்களை கூட இன்னைக்கு வரைக்கும் எதுக்குமே தடை சொன்னதே இல்லை. ஏன் பிரியா லேட்டாக வர, சாப்பிட்றது லேட்டாக இருந்தே அப்படி ஏதாவது கேட்பாங்களே தவிர எழுதணுமா, நீ இது செய்யணுமா அது செய்யணுமா இப்படி ட்ரெஸ் பண்ணணுமா எதுவுமே கேட்டதில்லை. மிகப்பெரிய சுதந்திரம், ஒரு கிராமத்தில் சாதாரணமாக வளர்ந்து இன்றைக்கி வரைக்கும் முத்துப்பேட்டையில் தான் இருக்காங்க.
ஆனால் அவங்களோட தாட்ஸ், அதோட உயரம், அது வந்து நம்மெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு உயரம். இங்கே வந்து அவங்க உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, அதோடு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்தாங்க, எங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமா, அம்மா உன் மருமக பச்சை எங்களை கையெழுத்து போடுறத பாருமா அப்படின்னு சொல்கிறது கூட்டிகிட்டு வந்தாங்க. அற்புதமான ஒரு உறவுகள் வந்து கடவுளோட கிஃப்ட். ஒன்று, இயல்பாகவே அப்படி இருந்ததா அப்படின்னா இருந்தது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதை நானும் செழுமைப்படுத்திக்கிட்டேன், அவங்களும் அதை வந்து எனக்கு ரிப்பீட் பண்ணாங்க. இப்போ எங்கள் நாத்தனார், ரெண்டாவது நாத்தனாரோட ஹஸ்பண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போது துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்தாங்க, நேற்று தான் வந்தாங்க. நேற்று வந்த உடனே அவங்க வந்து அலக்கழித்து நான் இங்கே எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை பிரியா, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீ என்ன உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் மை ஃபேமிலி. இன்னொரு சைடு விஜி, ரம்யா இவங்கெல்லாம் வந்து என்னோடய இதுலேயே பார்த்துருப்பீங்க, என்னோடய நன்றியிலையே பார்த்துருப்பீங்க. என் கூட இன்றைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா விஷயத்துலேயும் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட், மென்டல் சப்போர்ட். விஜி வந்து ஏதாவது ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க பிரியா, நீங்கள் யாருன்னு ரெக்கார்ட் பண்ணுங்கள், யாருன்னு ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் இன்னொன்று வந்து எங்கள் அக்கா, அவளை சொல்லலைன்னா அவள் எதுவும் கோச்சிக்கலாம் மாட்டாள். அவளுக்கும் எனக்கும் சிமிலராக நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா படிப்போம். ஒரு ஸ்டேஜில் எங்கள் அம்மா இல்லாதப்ப எனக்கு அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப குறைஞ்சப்ப அவள் என்கிட்ட சொன்ன வார்த்தை, வேறு எதுவும் அவள் பண்ண வேண்டாம்ல அப்படி சொன்ன போதும்ல, அவள் டீச்சர் அவள் என்ன சொன்னா, நீ எல்லாத்தையும் விட்டுரு, நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக திருச்சிக்கு வந்துடு, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடு, நான் பார்த்துக்குறேன் அவனை, பாப்பாவை நான் பார்த்துக்குறேன், எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தான் உட்காந்துருக்கா. நான் கூப்பிட்டோன்னே அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் கவலையப்படலை. அவள் பெரிய உயரமான ஒரு பையன் வந்தான் இல்லையா, அவன் வந்து அவன் தான் என்னோடய முதல் பையன் அப்படி தான் நான் சொல்லணும். என் வயிற்றில் எனக்கு பிறக்கலைனாலும் அவன் தான் என்னோடய முதல் பையன் எப்போவுமே. அதை வந்து அவன் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பான், ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பான். சத்யன், ஐ லவ் ஹிம் ஸோ மச். அவன் எல்லாருமே என்ன, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போகும். வெயிலோட பொண்ணை வந்து நான் என்னோடய பொண்ணாக தான் கன்சிடர் பண்ணுவேன். அதே மாதிரி பைலகோகிருஷ்ணனோட பொண்ணும் சேரும்னு நினைக்கிறேன், சாரோட பொண்ணும் சேரும்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றுமே என்னோடய நேச்சர் அதுதான். பட் என்னோடய நேச்சருக்கு வந்து எனக்கு அதுக்கேற்ற மனிதர்களை தான் எனக்கு வந்து பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் கவிதைகளுக்காக மட்டும் காத்திருக்கிறது இல்லை, மனிதர்களுக்காகவும் காத்திருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி மனிதர்களை வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, இயற்கை கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து நான் கூப்பிட்டேன் அப்படின்ற காரணத்துக்காக எல்லாரும் வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராணிமா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, இதுக்காக அவங்களுக்கு வந்து லீவே கிடையாது. அவங்க ஒரு லைப்ரேரியன், அவங்களுக்கு வந்து ஃப்ரைடே தான் லீவு, இன்னைக்கு லீவு போட்டுட்டு வந்தாங்க. சரி, வந்தவங்க கூட சும்மா வந்திருக்கலாம்ல, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ட ஸ்வீட்டை அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கிட்ட சொன்னாங்க, ஃப்ரீயாக வீட்டில் செய்கிறதுனால கரெக்டாக ஷேப்பெல்லாம் வராது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் செய்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியலை, பட் அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் நேம் பண்ண முடியுமான்னு தெரியல. சாமானியன்ட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், வந்துடுங்க சாமானியன் அப்படின்னோடனே வந்துட்டாப்புல எல்லாருமே வந்துட்டு நான் நேசி, எனக்கு வந்து அதுதான் பெரிய சந்தோஷம். என்னோடய நேசிப்பு எதிரொலிக்கப்படுதா அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த நேசிப்பு வந்து எதிரொலிக்கப்படுது தான், எல்லா இடத்துலையும் படுது, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. இன்னொன்று வந்து என்னோடய ஸ்டாஃப், ஒரு அஞ்சு பேரை பார்த்துருப்பீங்க, ஒரே கலர் புடவை கட்டிட்டு கடைசி நேரத்தில் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வரணும், வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எந்த குறையும் இல்லாமல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடைச்ச ரூமில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு இருமல் வரும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஸோ இமீடியட்டாக அவங்க தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்கணும், டீ கேட்டால் டீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே லாஸ்ட் டூ டேஸில் சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சுதா அங்கே கடைசி ரெண்டு நாளில் தான் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னு யாருக்காது. ஒரு அற்புதமான டீம் இது வந்து, எனக்கு ஒர்க் வைஸும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டீம். அதுக்கப்புறம் என்னோடய ஒரு மூணு ஏரியா மேனேஜர்ஸ், என்னோடய நம்பிக்கைக்குரியவர்கள் மூணு பேரும், ஐ வில் நேம் தென் சக்ரபாண்டியன், அதுக்கப்புறம் ராஜசேகர் அண்ட் ராஜேந்திரன், எல்லாருமே. இவங்களுக்கும் என்னுடைய கவிதைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
ஆனால் வந்து தே ஆல் வாண்டட் டு பீ வித் மீ, அவ்வளோதான். நான் எனக்கு அது மட்டும் புரியும். அவங்களுக்கு இத்தனைக்கும் வந்து ஒன்றும் பெருசாக அவங்ககிட்ட நல்லதனமெல்லாம் பேசுவேன்லாம் நினச்சிக்காதீங்க. எப்போ கூப்பிட்டாலும் திட்டு தான், திட்டுவேன் பேசுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பர்சனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பர்சனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அது யாருன்னா என்னோடய ஓட்டுநர் திரு நேமிச்செல்வன் அவர்கள். கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமாக நான் அட்டன் பண்ணுற அத்தனை இலக்கிய கூட்டங்களில் வந்து என்னை என் கூட இருந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் என் கூட நின்று. ஸோ அந்த மாதிரி வந்து இருப்பார், எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவார், கவலையப்பட மாட்டார். நான் வேணால் மறுநாள் சொல்லுவேன், பரவாயில்ல செல்வா நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக அந்த ஷார்ப்பாக 9 மணிக்கு வாசலில் இருப்பார், அது அவரோட பழக்கம். ஸோ வந்து இன்றைக்கி இந்த தொகுப்பு வந்திருக்குன்னா அதுக்கு நேமிச்செல்வன் ஒரு முக்கியமான காரணம். செல்வா நீங்கள் வாங்க, நீங்கள் இல்லைன்னா மற்றது வாங்கிக்க மாட்டீங்க, உங்கள் யாருக்கும் தெரியாது. எல்லாருமே எனக்கு வந்து ஒரு விதத்தில் பர்சனலாக வந்துட்டு தே ஆர் ரிலேட்டட் டு மீ. சூர்யா என்னோடய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த குழு வந்து எப்படி அமைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே நல்லா பேசியிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த குழு எப்படி அமைஞ்சதுன்னா, நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். இவங்கெல்லாம் எங்கே பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட செயல்பாடுகள் என்ன, அன்பின் நிமித்தமாக கூப்பிடுறதுக்காக அவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்றது வெயில் எனக்கு 4 வருஷமாக தெரியும். வெயில் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த மென்டர்ஸ் அப்படி தான் சொல்லணும், டு பி எக்ஸாக்ட். வேல் அவர் வந்து அதெல்லாம் ரொம்ப பெருசாக அவர் அட்டிக்க மாட்டார், எதுவும் காமிச்சிக்க மாட்டார். ஆனால் ஒரு விஷயத்த நான் சரியாக எழுதுறேன்னா தப்பாக எழுதுறேன்னா அப்படிங்கிறது வந்து வெயிலோட அப்ரோச்லேருந்து எனக்கு தெரிஞ்சுக்கும். அந்த கவிதையை அவர் அணுகிற விதம், ஆரம்பத்தில் நான் யாருன்னே தெரியாத இதில் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் வேறு மாதிரியான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இதை வந்து எழுதுறதுக்கு எனக்கு ஒரு தொடர் தூண்டுதலாக இருந்தது வெயில். தென் அமிர்தம் சூர்யா வந்து எனக்கு இப்போ ஒரு வருஷமாக தான் பழக்கம். ஒரு மனுஷன் எப்படியா இன்னொருத்தங்களுக்காக இந்தளவுக்கு இறங்கி வேலை பார்க்க முடியும், அது கொஞ்சம் ரொம்ப ரேரான ஒரு குவாலிட்டி. எல்லாரும் கொண்டாடுவாங்க அவரை தலையில் தூக்கி வச்சுட்டு, எனக்கு முதல்ல புரியாது அப்படி என்ன இருக்குது ஒரு மனுஷன் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு. பட் ஐ ஃபெல்ட் இட் மை செல்ஃப், ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு புரிஞ்சுது எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரணும், இல்லை வந்து அவங்கள பற்றி தொடர்ச்சியாக நல்ல விதமாக பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு இயல்பு இல்லை இல்லையா. நம்ம நம்மளை பற்றி தான் பேசிகிட்ருப்போம், எப்படி அடுத்தவங்களை பற்றி பேசுவோம். இப்படி ஒரு அற்புதமான பர்சன் எனக்கு வந்து பாலைவனல் ஆந்தர்னால வந்து அமிர்தம் சூர்யா கிடச்சாரு. நான் இந்த நேரத்தில் லாந்தர்னு நினச்சி ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் ஹர் ஒன்லி ஐ காட் சூர்யா. நிறைய விஷயங்கள் நானே வந்து இந்த புத்தகத்தை ஆரம்பத்தில் மனசு கொஞ்சம் அப்படி விட்டுட்டேன், அவ்வளோதான் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு நினச்சப்ப சூர்யா நெவர் அக்செப்டட், அவரால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியலை மைண்ட் லெவலில். இந்த புத்தகம் இப்போ வராதுன்றதை அவரால் அக்செப்ட் பண்ண முடியலை, அதனால் அது தொடர்ந்து அதற்கான ஒரு ஊக்கம் கொடுத்து அந்த புத்தகம் நான் கோகிலன் கிட்ட வந்து போகிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு வந்தது சூர்யா தான். ஸோ சூர்யாலனா இந்த புக் இல்லை, அது வந்து உண்மை. இன்னொன்று ஸ்டாலின், ஸ்டாலின் வந்து தொடர்ந்து நானும் ஸ்டாலினும் ஒன்றா தான் பயணிச்சிட்ருக்கோம். என்னென்னா இந்த கவிதை தொகுப்பில் இருக்கிற பாதி கவிதைகளை நானும் ஸ்டாலினும் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இது கவிதையே இல்லை அப்படின்னு வந்து என்கிட்ட ஓப்பனாக சொல்லி திட்டுற ஒரே ஆள் வந்து ஸ்டாலின் தான். நான் வந்து அமுச்சு விடுவேன், இது நல்லா இல்லை, இது இந்த வார்த்தை சரியில்லை, இப்படி எழுதாதீங்க, இதை பண்ணாதீங்க. ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், ரோசரின்றதை எப்படி ஸ்டாலின் தமிழில் எழுதணும் அப்படின்னா, எதுக்கு ரோசரின்னு எழுதணும் இல்லை சொல்லுங்களேன் அப்படின்னா, இல்லை ரோசரின்னு எழுதவே எழுதாதீங்க, ஜபமாலைன்னு எழுதுங்க, அதுதான் வந்து கரெக்டான வார்த்தை, இப்படி எழுதாதீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளை வந்து கைட் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள்னா அது வந்து ஸ்டாலின் தான். ஸோ இவங்கெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றத சொல்கிறேன். அகர முதல்வனை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அகரன் வந்து எந்த ஒரு கூட்டத்தில் பேசினாலும் ரொம்ப தெளிவாக பேசுவாப்பில், நமக்கே கொஞ்சம் ஏங்க அப்படி விதந்தோத படிக்கிறது அப்படின்றாரு, வேறு வார்த்தைகள் இல்லையா அப்படின்னு தோணும். பட் ஓகே, தட் இஸ் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் அண்ட் ஹிஸ் கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ். அது வந்து அதை பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன், ஒரு பேசுகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
என்னன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த லைலாவின் கண்கள் ரைட்டு, மஜ்னுவின் கண்களுக்கு தான் லைலா தெரியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது எனக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப காதல் உணர்வுகள் எதாக இருந்தாலும் நான் வந்து மூணாவது நபராக தான் என்ன நான் பார்ப்பேன். நான் வந்து ஐ வில் நாட் பி இன்சைட், எந்த ஒரு உணர்வுக்கும் நான் உள்ளே இருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுக்குமே நான் அழல மாட்டேன். சரி, இப்போ நான் அழுது எனக்கு கிழிய போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னோடய நேச்சர். அடுத்து வந்து இளங்கோகிருஷ்ணன் சார், நேற்று கூட நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி எழுதணும் ஃபர்தராக, இனிமேல் வந்து ட்ராவல் பண்ணலாம். இளங்கோகிருஷ்ணன் சாரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் அவரை நான் இது பண்ண ஆரம்பிச்சோன்னே அவரோட கவிதைகளை வந்து தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன். சார் உங்கள் தொகுப்பு எங்கே, உங்கள் தொகுப்பு எங்கன்னு நொய் நொயின்னு அவரை போட்டு பிராணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவரோட கவிதைகள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையை தான் அவரோட அடுத்த கவிதை தொகுப்போட தலைப்பாக வச்சுருக்கிறாரு. எனக்கு அந்த பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் கவிதை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் சொல்லலை அவர்கிட்ட. தொடர்ந்து அவரோட பேச்சுகளையும் வந்து நான் வாசக சாலையிலையும் மற்ற சுந்தி டிவியில் பல இதில் மத்தியில் கேட்டேன்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் அவர் எப்படி பேசுகிறாரு, அவரோட அந்த வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப பண்ணும். ப்ளஸ் அவர் சொன்ன மாதிரி ஸ்ரீபதி பத்மநாபாவோட இதில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்போக் வித். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட ஒரு ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறம் கன்வர்ஸ் பண்ணியிருக்கேன். தென் இப்போ விஷ்ணுபுரத்தில் பார்த்து கொஞ்சம் பேசினோம். ரொம்ப தெளிவான கவிதைகள் குறித்த ரொம்ப அழகான ஒரு புரிதல் உள்ள ஒரு மனிதன். இன்னும் எனக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப ஒரு ஹானஸ்டான பர்சன். நிச்சயமாக வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், நல்லா இல்லாதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஃபர்தராகவும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்படி தான் இந்த டீம் வந்தாங்க. தென் வந்து மனுஷி வந்து நாங்கள் விமன் ஸ்பீக்கர்ஸே இல்லையே அப்படின்னு சொன்னப்ப எவ்வளோ வந்து ஒரு ரொம்ப நுண் உணர்வுகள் கொண்ட ஒரு பெண் அப்படின்றது வந்து நாங்கள் எனக்கு வந்து கேள்விப்பட்டேன். அவங்கள பற்றி எவ்வளோ அழகாக அந்த கவிதைகளை அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மனுஷி கேமே அண்ட் வந்து யாஸ்மின் அண்ட் விஜயசக்தி வந்து ஐ ஷுட் தேங்க் தம். அவங்களுக்கும் கவிதைகளுக்கும் அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது. பட் அவங்க ரெண்டு பேரும் ஏன் இங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். தட் இஸ் ஃபார் மீ டோட்டலி ஐ லவ் தெம். அண்ட் மற்றபடி இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் எனக்கு நேம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் டைம் இல்லை அப்படின்றதுனால எல்லோரும் சொல்கிற கிளிஷே தான். ப்ளஸ் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, டைம் ஆயிடுச்சு. தென் சிவகுமார் சார் எனக்காக வந்தாங்க, அன்றைக்கி என்னோடய இது பார்த்துட்டு கவர் பார்த்துட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஐ இன்றைக்கி மார்னிங் நான் இன்வைட் பண்ணேன், அதுக்கே கூட சொன்னாங்க ஏம்மா இதுக்கு போய் ரிஸ்க் எடுத்து இன்வைட் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. தென் தம்பியோட ஃப்ரெண்டு எழில் விஜயன் எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து என்னோடய லைஃபோட ஏதோ ஒரு பார்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தவங்க. அண்ட் ஐ ஃபீல் ஐ எம் பிளஸ்ட் வித் பீப்புள். நான் கண்டடைந்த அந்த மனிதர்கள் தான் எனக்கு இந்த கவிதை புத்தகத்துக்கான ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஸ்டில் தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு மேக் மீ கோ அ லாங் வே அப்படின்னு தோணுது. தேங்க்ஸ் சார் ரொம்ப. தேநீர் பதிப்பகத்திற்கு இது மூன்றாவது நிகழ்வு. நான் வந்தவுடனே நிறைய பேர் இதோடைய வடிவமைப்பை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இந்த வடிவமைப்புக்கு பின்னாடி எட்டு பேருடைய உழைப்பு இருக்குது. ஒருத்தர் ரெண்டு பேரில் எட்டு பேருடைய உழைப்பை வந்து இதுக்காக செலுத்தியிருக்காங்க. குறிப்பாக சீனிவாசன் சார் அட்டை வடிவமைச்சார், அந்த எழுத்து வந்து ரவி பைலட் பண்ணார், உள்ளடக்க வடிவமைப்பு வந்து கோபுர் அசவேல் பண்ணார், பின்னட்டை புகைப்படம் வந்து பிரபு காளிதாஸ் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய பங்குக்கு அவங்க சொன்னாங்க ஒரு மாதத்தில் இதை முடித்தாங்க அப்படின்னா இன்னும் கூட குறைவான நாட்கள் தான் இருக்கும். அதுக்கு இத்தனை பேருடைய உழைப்பு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்ற அவங்களுக்கு முதல் கண் வந்து நன்றியை சொல்லியிருக்கேன். வரவேற்புரை வழங்கிய கவிஞர் வேல்கண்ணன் அவர்களுக்கும், நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் பெருந்தேவி அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கிய எழுத்தாளர் சீனிவாசன் நடராஜன் அவர்களுக்கும், நூல் குறித்து அறிமுகரை செய்த கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கும், கவிஞர் இளங்கோகிருஷ்ணன் அவர்களுக்கும், கவிஞர் வெயில் அவர்களுக்கும், கவிஞர் மனுஷி அவர்களுக்கும், கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்களுக்கும், எழுத்தாளர் அகரமுதலன் அவர்களுக்கும், வாசக பார்வையாக வழங்கிய திருமதி விஜயசக்தி அவர்களுக்கும், டிடெக்டிவ் யாஸ்மின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புரை வழங்கி எல்லோரையும்
சந்தோஷத்தில் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய கவிஞர் தேவசிம் அவர்களுக்கும் இந்த விழாவுடைய நாயகம் அவங்க தான், அவங்களுக்கு வந்து பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கும் சுருதி டிவி திலீபன் அவர்களுக்கும், புகைப்படங்களாக எடுத்துக்கொண்டிருக்கும் பாலா அவர்களுக்கும், அரங்கமழகிய காஸ்மோ கிளப்பிற்கும், மற்றும் வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் தேநீர் பதிவகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.